விளங்கும். ரெண்டு பேர் நின்றுருப்பா, இவர் ரொம்ப வசந்தவர் வசந்தவர்னு சொல்லிட்டே இருந்தேன்னா அப்ப பக்கத்துல இருந்தவர் தாழ்ந்தவர்னு சொல்லாமலே கிடைக்கும். இப்ப யமுனைய தூய பெருநீர் யமுனைன்னு ஆண்டாள் பாடினா, அப்ப எதை தூய்மையற்றதுன்னு இப்ப வெய்யரா பார்த்தாலே சந்தேகம் வரும். கோதாவரி தூய்மை அற்றதான், யமுனை தூய்மை உடையதான், ஏன்னு சந்தேகம் வரும். ராம கைங்கேற்றத்தை கோதாவரி இழந்தது, கிருஷ்ண கைங்கேற்றத்தை யமுனை பெற்றது. ராவணன் ஆகாசத்துல சீத்தையை தூக்கிட்டு போயிட்டானா, அப்ப கோதாவரியை தாண்டி போறச்ச சீத்தை பிரார்த்திக்கிறா, ஹம்சகாரண்டவா கீர்ணாம் வந்தே கோதாவரியும் நதியும் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணா. நாளைக்கு ராமன் உங்ககிட்ட வந்து கேட்பன் கோதாவரி தாயே, ஆம் ராவணன் சீதையை தூக்கிட்டு போயிருக்கான், என்ன செய்திய மட்டும் என் ராமனுக்கு சொல்லுடு, என் அவரிடத்துல வேண்டி கொண்டு மேல போயிருக்கா சீதை. கோதாவரி தலையாட்டித்து கண்டிப்பா சொல்லுறேன், ராமன் வந்தான்னா கவலைப்படாதேன்னு சொல்லி போச்சு. ராமன் லட்சுமணன் கோதாவரி கரையில வந்து கேக்குறா, கல்லே கண்டாயா, மரமே கண்டாயா, வனமே கண்டாயா, சீதையை காணோமே காணோமேன்னு ராமன் ரொம்ப சிரமப்பட்டு கேட்க வாயே தரக்கல கோதாவரி. ராவணன் தன்னை என்ன பண்ணிடுவனோன்னு பயம். ராவணனுடைய லங்கை எங்க இருக்கு? ஆந்திரத்துல ஓடுகிற கோதாவரி எங்க இருக்கு? மகாராஷ்டிரத்திலே பஞ்சவட்டி நாசிக்க பத்தி எல்லாம் கதை சொன்னேன்னு இல்லையோ, இந்த பஞ்சவட்டி நாசிக்கிலேருந்து கிழக்கு நோக்கி ஓடி வந்து சமுத்திரத்திலே ஆந்திரா அதை கீழே கொண்டு போய் கலக்கிறது. இதுக்கு அதுக்கும் எவ்வளவோ தூரம். ஆனாலும் ராமனுடைய கைங்கரத்தை இழந்துடுத்து கோதாவரி ராவண பயத்தாலே. ஆனா யமுனை எப்படியா, கம்சனுடைய அரண்மனைக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்கு யமுனை. ஆனா அவனை பத்தி கவலையே படலையே, கண்ணனுக்காக கைங்கரத்தை தான் தாண்டி போக விட்ட சொல்லியோ. வசுதேவ வஹன் கிருஷ்ணம், வசுதேவர் கண்ணனை தூக்கி வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சார். மெதுவதுவா தண்ணீருடைய மட்டம் உயர்ந்தது, தோளுக்கு வந்துடுது இப்ப தண்ணீர். அடுத்த 5 நிமிஷம் இருந்தா தலை மூழ்கி போடும். கவலைப்படல அப்பொழுதும் வசுதேவர், நடந்துட்டே இருக்க கிடுகிடு கிடுகிடுன்னு இறங்கி விடுத்து உடனே யமுனை இறங்கி இந்த வசுதேவருடைய முழங்கால் அளவு வற்றி கொடுத்ததாம். ஜானுமாத்ரோதகௌ ஜயௌ, இந்த ஜானுன்னு முழங்கால், இந்த முழங்கால் அளவுக்கு தானும் கவலைப்படாம நடந்து போயிட்டார் வசுதேவர். நமக்கு சந்தேகம் வரும், இந்த மாதிரி முழங்கால் அளவு எதற்காக வற்றி கொடுத்தது? கண்ணனுடைய திருவடிகளை எப்பொழுது பற்றினாலும் சம்சார பெருங்கடல் நம் முழந்தாள் அளவு வற்றும். இதைத்தான் திருவேங்கடமுடையான் திருமலையப்பன் வலது கையை இப்படி வச்சு காட்டுறானா, இடது கையை இப்படி வச்சிருக்கானே, என் திருவடிகளை பற்றினால் இதோ இந்த முழங்கால் அளவு உன் பெருங்கடலை வற்றடித்து கொடுக்கிறேன் என்று நடக்கிறாப்புல அபிநயம் பிடிப்பா. பாட்டு பாடினா நாட்டிக்காரர்கள் அபிநயம் பிடிப்பாடும் இல்லையோ, அந்த மாதிரிதான் அவன் பிடிக்கிறான். அதே போல கண்ணனுடைய திருவடிகளை பற்றின வசுதேவருக்கு முழந்தாள் அளவு யமுனை வற்றி கொடுத்தாள் வாஸ்தவம். ஆனா அதுக்கு முன்னாடி சந்தேகம் வரும், என்னத்துக்கு முதல்ல தோளளவுக்கு வரணும் அப்புறம் ஏன் கீழே போகணும்? இது முதல்லயே முழங்கால் அளவு இருந்திருக்கலாமே, முதல்ல தோல் வரைக்கும் ஏன் போகணும்னார். யாதவாபுதயத்துல தேசிகன் பதில் சொன்னார், ஒண்ணுமில்லையே இந்த கூடையில கண்ணனை வச்சிருக்காடா, புறக்கச்சேவே கண்ணன் கொஞ்சம் பெரிய குழந்தை. சில பேர்லாம் புறக்கச்சே ரொம்ப சின்னதா மெல்லிச்சா இருக்கும், சில குழந்தைகள்லாம் புறக்கச்சே தாய் பட்ட பாடம் அவளுக்கு தெரியும், இது பிறந்தப்புறம் நல்லா கொழுகுழுன்னு பெரிய குழந்தையா இருக்கும். கண்ணனை இந்த கூடைக்குள்ள அடக்கவே முடியல அவராலே, அந்த கூடையை விட பெரிய குழந்தை கண்ணன். அதனால தன் திருவடிகளை வெளியில நீட்டின்தானா, அவன் அடி வெளியில தொங்கிந்துதா, இந்த தாயார் யமுனை தாயாருக்கு ஒரு ஆசை, அந்த திருவடியை நாம தொட்டுடணும்னு. அது இது முழங்கால் அளவுக்கு இருந்தா திருவடியை தொட முடியாது, இவருடைய தோல் மட்டத்துக்கு வசந்தா தானே மேல வச்சிருக்கிற கண்ணனுடைய திருவடி விழால தொட முடியும். தொட்டது, தொட்ட உடனே இறங்கி கொடுத்து யமுனை. அதுதான் அந்த இடத்துல சரித்திரம் தெரிவித்திறார், யமுனாஞ்சாதி கம்பீராம் நானாவர்த்த சதாகுலாம் நீலோத்பல தலசியாமம் தத்தோத்தியர்த்தம் முதம் யயோ. இக்கரையில் இருந்து அக்கறைக்கு போனார், எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா, இந்த பக்கமும் காவலாளிகள்லாம் தூங்கி வழிந்தார்கள். அங்க போனா திருவாய்ப்பாடியெல்லாம் அத்தனை பேரும் தூங்கிட்டு இருக்கா. பெண் குழந்தைய பெற்றெடுத்து யசோதை ஆயாசத்தோட தூங்கி கொண்டிருந்தாள். இவர் கொண்டு போய் சத்தமே காட்டாம ஆண் குழந்தை யசோதை பக்கத்துல விட்டார், பெண் குழந்தைய தூக்கி தங்கூடையில வச்சிருந்தார். அக்கறையிலேருந்து இக்கரைக்கு வந்துட்டார். சிக்ஷேபிலாபிருட்டி சாட்சிப்தா வியதி ஸ்திதா அவாபரூபம் சுமஹத் சாயுதாஷ்ட மகாபுஜம் பிரஜஹாச ததைவோச்சை கம்சஞ்ச ருஷிதாபிரவீத் கிம்மயா க்ஷிப்தயா கம்ச ஜாத்தோயத்வம் வதிஷ்யதி சர்வஸ்வபூதோ தேவானாம் ஆசீன் மிருத்யு புராசதே ததேதத் சம்பிரதார்யாசு கிரியதாம் ஹிததாத்மனஹ. அக்கரையிலிருந்து இக்கரைக்கு வர குழந்தையும் வந்து சேர அத்தனை தரந்த கதவுகளை மூடிக்கொண்டன, இழந்த விலங்கத்தனையும் வந்து சேர்ந்து கொண்டன, தூங்கிட்டு இருந்த காவலாளிகள் அத்தனை பேரும் எழுந்து கொண்டார்கள், குழந்தையும் அழுதது. ஏன்னா இது பெண் குழந்தைகள் இல்லையோ, பெண் குழந்தை அதிகமா அழும்னு சொல்லுவா. இது அக்கறையில இருந்து இக்கரைக்கு வந்த உடனே போன அழறதுக்கு ஆரம்பிக்க இந்த அழுக ஒலி கேட்டு எல்லாரும் எழுந்தார்கள். நடந்ததுவே யாருக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல ஆச்சரியம் இல்லை, வசுதேவரும் தேவகியும் நடந்ததை மறந்தார்கள். அது ரொம்ப முக்கியம். இப்போ ஏன்னா மத்த பேர் எல்லாரும் மறந்தது ஆச்சரியம் இல்லை, தான் கண்ணன்கிறவனை பெத்தோம் இக்கரையில இருந்து அக்கறைக்கு கொண்டு போய் விட்டுட்டா
எதுவுமே வசுதேவருக்கும் தேவகிக்கும் ஞாபகம் இல்லை, அத்தையும் மறைச்சுட்டான். அதை ஞாபகப்படுத்திருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? ஊர் முழுக்க சுருண்டே இருப்பா, கண்ணன் அங்க வளர்ந்துருக்கான், வந்தா மகேஸ்வரன் பிறந்தான், நாலு கதையோட பிறந்தான், நாலு கையோட பிறந்தான், நான் தான் குறைச்சுக்க சொன்னேன், இது ஊர் முழுக்க வாய் சும்மா இருக்கவே இருக்காது. இப்ப கண்ணன் எந்த ஆசையோட பிறந்திருக்கான்? நாம் நம்ம குறைத்து கொண்டு அடியார்களோட அடியானா இருக்கணுங்கிற ஆசையோட பிறக்க, இந்த பழசையே ஞாபகம் வந்துருந்தா கோபம் வந்துடும். யாரான பெரிய பதவியில இருப்பா, இந்த தேசத்துக்கு பிரதான மந்திரி இருக்கார், அவருக்கும் எத்தனை நாள் இந்த கூட்டம் 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 துப்பாக்கி வச்சுன்னு எல்லாரும் பின்னாடி போயிட்டே இருப்பான்னா ரொம்ப பயமா இருக்கு. இத்தோட எல்லாத்தையும் விட்டுட்டு பிறந்த கிராமத்துல போய் ஒரு பத்து நாள் இருக்கணும் அப்படின்னு அங்கே ஏந்த அவர் வந்திருக்கார், ஏகாந்தமா இருக்கணும்னு. வந்த உடனே விழுந்து சேவித்து பிரதான மந்திரியை வருக, முக்கியமந்திரியை வருக அப்படின்னு ஆரம்பிச்சாலே கோபம் வந்துடும். அதை மறக்கிறதுக்கு தானே நான் இங்கே வந்திருக்கேன். என்னுடைய சிநேகித்தாள்லாம் என் தோளில் கையை போட்டுக்கணும், என் முதுகில் தட்டணும், அடேன்னு சொல்லணும், அங்கேன்னு கூப்பிடணும். அதுக்கு ஆசைப்பட்டு வந்தவனை போய் அவன் பதவியை ஞாபகப்படுத்தினான், அவனுக்கு கண்டிப்பாக கோபம் வந்துடும். அதே போல தான் இந்த இடத்துலையும் பெருமான் அங்கிருந்து கீழே வந்து பிறந்திருக்கான். இவன் அத்தையை ஞாபகம் வச்சுன்னு ஊர் முழுக்க சொல்லிருந்தானா, கடைசியில் அவன் வந்த காரியம் நடக்கவே நடக்காது. அதனால தான் மொத்தத்தையும் மறைச்சிட்டான் பெருமான். ஆருக்குமே ஞாபகம் கிடையாது, தேவகியும் மறந்தாள், வசுதேவரும் மறந்தாள். அடுத்தது கம்சன் அசுரர்கள் அத்தனை பேரையும் கூப்பிடுகிறான். நடந்த கதை என்ன? இந்த குழந்தை பெண் குழந்தை தானும் அழுததா, எட்டாவது குழந்தை மாற்றப்பட்ட பெண் குழந்தை, இதுதான் குழந்தையனு கொண்டு போய் கம்சன் இடத்துல கொடுத்துட்டார் வசுதேவர். அவனுக்கு இப்ப சந்தேகம் கொடுத்து, இது என்ன தேவர்கள் கூட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாளே, இத்தனை நாள் நாங்க தான் பொய் சொல்லிருந்தோம், அசுரர்கள் ராட்சசர்கள், இந்த தேவர்கள் கூட பொய் சொல்றப்ப ஏன்னா எட்டாவது குழந்தை என்ன கொல்லும்னு சொல்லியிருக்கா தேவர்கள்லாம், பெண் குழந்தையா இருக்கே, இந்த பெண் குழந்தையா வந்து என்ன கொல்ல போறது? கடைசியில தேவர்களுக்கும் குழப்பம் போலும் என்கிற முடிவு வந்துட்டான் இப்ப கம்சன். இந்த குழந்தையும் கொல்லுவதற்காக கல்லிலே அடிக்க போக அது ஆகாயத்திலே உருவெடுத்து போய் என்ன கொல்லுவதிலே அர்த்தமில்லை, உன்னை கொல்ல வேண்டியவன் அக்கறையிலே போய் வளர்கிறான், தைரியம் இருந்தால் பிடித்துக்கொள் என்று சொல்லி யோகமாயா பறந்து போனாள். அதுதான் அவனுக்கும் கண்ணனே அந்த யோகமாய்க்கு இட்ட ஆணை, ஆணையை நிறைவேற்றி விட்டு அவள் மறைந்து போனாள். உடனே அசுரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டான் கம்சன், இனி நாம சும்மா விட்டுடக்கூடாது, இக்கரில் இந்த அக்கறைக்கு ஒவ்வொருத்தரையாக அனுப்ப ஆரம்பித்தான். அதுல முதல்ல வந்தவள் தான் பூதனா. எல்லாரையும் ஆணையிட்ட கம்சனை பத்தி சொல்றார், உத்பன்னாபி மே மிருத்யு பூதபூர்வ சவைகில இத்தேத தாரிகா பிராக தேவகி கர்ப்பசம்பவா, என்னை கொல்லுவதற்கு தேவகியினுடைய கர்ப்பத்திலே ஒருத்தன் உதித்து விட்டான், இனி அவனை கொல்லாமல் எனக்கு தூக்கம் கிடையாது. முதல்ல பூதனையை கூப்பிட்டான், உன் மார்பிலே விஷப்பாலை ஊட்டி கொண்டு அக்கறைக்கு போ, கண்ணனை கொல் என்று சொல்லிட்டு அவளும் கிளம்பிட்டாள். விமுக்தோ வசுதேவோபி நந்தஸ்ய சகடம் கதா பிரகிருஷ்டம் திருஷ்டவான் நந்தம் புத்ரோ ஜாதோ மமேதி வை. இதுக்குள்ளே நான் நந்தகோபருங்கிறவர் திருவாய்ப்பாடியில கோகுலத்தில் இருக்காராம், இவர் மதுர நகரத்துக்கு கட்டுப்பட்ட குறுநில மன்னர். அந்த ஊர்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த தலைமை பதவியில் ஏற்பாடு பஞ்சாயத்துன்றா அதுன்றா அந்த மாதிரி ஒரு தலைமை பதவியில் இருக்கிறவர். அதனால அவர் மாசம் மாசம் கொண்டு போய் வரிப்பணம் கட்டி ஆகணும். வரிப்பணம் கட்டுறதுக்காக அக்கறையிலேருந்து இக்கரைக்கு வந்தவர் வசுதேவர் வேண்டியவர். கம்சன் இடத்துல வரியை கட்டிவிட்டு வசுதேவர் இடத்துல போய், எனக்கு ரொம்ப அழகா ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, கண்ணன் அவனுக்கு பேர் வைக்கிறதா இருக்கேன், கிருஷ்ணன் பேர் வச்சிருக்கேன், இத்தனையும் பெத்தவர் இடத்துல இவர் போய் கதை சொல்லியிருந்தார். அவரை சிறைச்சாலையில பார்த்து, எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, உமக்கு தான் ரொம்ப சிரமம் பாவம், ஏதோ ஏழாவது குழந்தை பிறந்துதான் கர்ப்பச்சது வேற ஏற்பட்டுவிட்டான், எட்டாவது பெண் குழந்தை பிறந்துதான் ஆகாயத்துல பறந்து கொடுத்தான், இதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன், என் குழந்தை ரொம்ப சௌக்கியமா இருக்கான் அப்படின்னு இவர் தன் குழந்தை அவன அவர் பெத்த குழந்தை அதை இவரே போய் அவரிடத்திலே சொல்ல, உடனே வசுதேவர் தெரிவித்தார், நீர் இந்த ஊர்ல நிற்க வேண்டாம், திரும்ப போம், எனக்கு என்னமோ அபசகுணங்கள்லாம் தோன்றது, அங்க கண்ணனுக்கு சிரமம் ஏற்படுத்த யாரோ வராப்பல இருக்கு, சீக்கிரம் திரும்ப போம். இவர் சொன்ன வேளையிலேயே பூத்தன அதுக்குள்ள இந்த ஊருக்கு வந்து சேர்ந்து விட்டான். நல்ல வேளை இவர் சீக்கிரம் போக சொல்ல பூதனை தன் மார்பிலே விஷப்பாலை ஊட்டிக்கொண்டு அக்கறையிலேருந்து இக்கரைக்கு வந்தாள். யுக்தியுக்தா பிரியுர் கோபாக நந்தகோப புரோகமாக சகடாரோபிதை பாண்டை கரந்தத்வா மகாபலா வசதாங்கோகுலே தேஷாம் பூதனா பாலகாத்தினி சுப்தம் கிருஷ்ணம் உபாதாய ராத்திரௌ தஸ்மை ஸ்தனந்ததௌ. யசோத பாலை கொடுத்துட்டு கண்ணனை கீழே விட்டுட்டு ஆடு மாடுகள் காடு கழனிட பார்ப்போம்னு போனா, இவர் ரொம்ப அழகான ஒரு வடிவடத்தை எடுத்துட்டு எங்க கண்ணன்னு தேடிண்டே வந்திருக்கா. அவர் சொல்லிட்டு வந்தது, இந்த மார்பில் இருக்கிற விஷம் என்னையும் கொண்டுடக்கூடாது, மற்ற எந்த குழந்தைகளையும் கொண்டுடக்கூடாது, கண்ணனுக்கென்னே இந்த விஷம், என்ன அதையே ஊட்டி கொண்டு வந்தா. குழந்தையை பார்த்தாள், எடுத்து தன் மடியிலே வைத்து கொண்டாள். குழந்தையும் பாலுக்காக அழ, சில குழந்தைகளுக்கெல்லாம் பசி அதிகமாக இருக்கும், இப்போதான் கொடுத்துட்டு போயிருப்பா, அரை மணிக்குள்ள பால் வேணும்னு அழும். அந்த மாதிரி இது இந்த குழந்தை அதே கோட்டியை சேர்ந்தது தான். இப்போ இது ரொம்ப பெரிய குழந்தையோ இல்லையோ, உலகத்தையே சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கம், உலகம் யாவையும் எல்லாவற்றையும் உலகம் உண்ட பெருவாயா, உலப்பில் கீர்த்தி அம்மானே, நிலவும் சுடல் சூடொலிமூர்த்தி நடியாயடியேன் அருயிரே, தலது முலகுக்காய் நின்ற திருவேங்கட தெம்பெருமானே, குலதலுடையே பாதம் குடுமாறு கூறாயே. ஆரம்பத்து கடைசியில் அம்மாழ்வார் பாசுரம் அனுகிரகித்தார், உலகத்தையே உண்டவனுக்கு இவ பால் கொடுக்கறது எம்மாத்திரம்,
அரமணியில் அழ ஆரம்பிச்சது. தன்யார்த்தி ருருவோதா, தனக்கு முளைப்பால் வேணும்னு அழ ஆரம்பிக்க குழந்தை எடுத்து மடியில வச்சிருந்தா இவளும் பாலை கொடுக்க ஆரம்பிக்க குழந்தைய வேகமா பாலை குடிச்சுதான். கண்ணன் ஆரையும் கொல்றதுக்கு சண்டை போடவே மாட்டான். ராமனை பொறுத்த வரைக்கும் பாவம் இந்த வில்ல வச்சு அவர் பட்ட பாடம் அவருக்கு தெரியும். எல்லாருடைய எத்தனை சண்டை, கண்ணன் ஆற கொல்றதுக்கு சண்டை போட்டதே இல்லை. ரொம்ப வேடிக்கையா சொல்றார் பராசர தத்துவார்த்தமா சொல்லிட்டு போவர். அவருக்கும் சில சமயம் போனா போறதுன்னு வேடிக்கை பண்றதுக்கு ஞாபகம் வந்துடும். அதனால சொன்னார் கண்ணன் கொல்றதுக்கு ஒண்ணுமே பண்ணல, பசி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் பாலை வேகமாக இழுக்கும் குழந்தைகள். அதே போல் இந்த குழந்தை பாலை வேகமாக இழுத்த தான், மார்புக்கு பின்னாடி தானே பிராணனும் இருக்கு. பாலை இழுத்த வேகத்தில் பிராணனும் கூட வந்துடுத்து. அவ்வளவுதானே தவிர கொல்லணுங்கிறதுக்காக கண்ணன் ஒன்றுமே பண்ணலை. இப்போ பாலை இழுத்தான் வேகமாக, பிராணன் கூட வந்துடுத்து. அவன் பிராணன் வேணும்னு கேட்டான், இப்போ இழுத்த வேகத்திலே பிராணனங்களும் கூட வந்தது. அதை சாதித்தார் ஆதாய கிருஷ்ணம் சந்திரா கூதனா பாலகாதினி யஸ்மை தஸ்மை ஸ்தனம் ராத்திர பூதனா சம்பிரயச்சதி தஸ்ய தஸ்ய க்ஷணேனாங்கம் பாலகஸ்ய உபஹன்யதே கிருஷ்ணஸ்து தத்ஸ்தனம் காடம் கராபியாம் அதிபீடிதம் கிரகித்வா பிராணசகிதம் பபௌ குரோத சமன்விதா. கோபமா பால் வரலையேங்கிறதுக்காக பிடிச்சு இழுத்திருக்கான். வேகமா பிராணனுடைய விழ அவளும் அலறிக்கொண்டு அசுர வடிவத்தை எடுத்துக்கொண்டு கீழே சாய்ந்தாள். எல்லாருமா வந்து பார்த்தா கண்ணன் அந்த உடல் வேர்ல விளையாடிட்டு இருக்கான். அசுர பெண்ணுக்கு அந்த துர்வாட வீசணும் இல்லையா, துர்வாசனை, அந்த வாசனை வீசவே இல்லை, துர்நாற்றமே வீசலையாம். கமகமகமான அங்கேயிருந்து மனம் வீசித்தான். அது என்ன, அசுரர்களுக்கெல்லாம் ஒரு நாற்றம் வீசுமே, ஏன் அந்த இடத்துல மனம் வீசித்தின்னார். எம்பெருமானுக்கு சர்வகந்தகான்னு திருநாமம். உலகத்திலே எந்த நல்ல கந்தமுடைய பொருள் இருந்தாலும் அது அவன் திருமேனியில தான் வாசனையே கடன் வாங்கிக்குமா. உலகத்துல எந்த ஒளி விடுகிற பொருள் இருந்தாலும் எம்பெருமானுடைய திருமேனியில தான் ஒளி கடன் வாங்கிக்கணும். எந்த வாசன பொருள் இருந்தாலும் அவன் திருமேனியிலிருந்தான் வாசனை கடன் வாங்கிட்டான். அதனால சாஸ்திரம் சர்வகந்தகான்னு சொல்லித்து அந்த கண்ணனே மேலப்படுத்துன்னு உருண்டு இருக்கிறச்சே, இது ஞான துர்நாற்றம் வீசுமா. அதனால நறுநாற்றம் வீசித்தான். அவ எவ்வளவு பெருசு விழுந்தா தெரியுமா, 12 மைல் நீளம். அவளை எப்படி வெளியில தூக்கின் போறதுன்னு இந்த குழந்தைகளுக்கு தெரியல. இப்போ ஏன்னா அவ இவ்வளவு பெருசு விழுந்திருக்கா, கோடரி காம்ப கொண்டு வெட்டி 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 கொண்டு போய் கடைசியில எரித்தார்களாம். எரிக்கச்சே தந்தன வாசனை வீசித்தான் அவள் உடல் இருந்து. அத்தனை தூரம் கண்ணனுக்கு ஏற்பட்ட வைபவம். ஆதாய கிருஷ்ணம் சந்திரஸ்தா யசோதாபி திஜோத்தம. தானே யசோத பயந்து போய் குழந்தை எடுத்து தம்மடியில வச்சிருந்து தான் ஒரு தடவை பால் கொடுத்து அத்தோட நிறுத்தல, உடனே கொழுமோர் காட்சி கொடுத்தாளாம். இது நாம ஒரு வழக்கம் வச்சிருப்போம், குழந்தைகள்லாம் இதுக்கான பயந்து படுத்தினா அந்த மோரை கொஞ்சமா சூடு பண்ணி அதை கொடுப்போம். பசுமாட்டை கொண்டு வந்து திரும்ப நிக்க வச்சு அதனுடைய பால முன்னாடி சுத்தினோம்னா குழந்தைக்கு பயம் போடும்னு சொல்றாரு. இந்த இடத்துல ரக்ஷதுத்வாம் ஆதாய கிருஷ்ணம் சம்த்ரஸ்தா யசோதாபி திஜோத்தம கோபுச்ச பிரமணானேத பாலதோஷம் அபாகரோது. கோபுச்சம்னா பசுமாட்டினுடைய வால், அதை கண்ணன் முன்னாடி சுத்தினாலாம். ஐயோ இந்த பிள்ளை ரொம்ப தூரம் பயந்து படுத்து, இந்த பயத்துல இருந்து போக்கணும். இதை கண்டு யமன் பயந்துட்டு இருக்கான், சூரியன் பயந்துட்டு இருக்கான், வாயு பயந்துட்டு இருக்கு. அந்த பிள்ளை பயந்து படுத்துன்னு நினைச்சு சுத்தி சுத்தி அத்தோட இல்ல, உடனே பொற்கொல்லனை கூப்பிட்டா. என்ன தாயத்து பண்ணி போடணும் இல்லையோ, என்ன பிள்ளை பயந்து போயிருக்கேன், இதை எல்லாரிடத்திலையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக யசோதா பஞ்சகேதி யசோதா ஆனை முடி கொன்ற சொன்னாலாம், கூர்ம நகம் அதாவது ஆமையினுடைய நகம் முக்கியம், அதை கொன்ற சொன்னா, புலி நக்கம் கொண்ட சொன்னா, இதெல்லாம் ஐம்படைத்தாலின்னு அந்த நாளில் சொல்லுவா. இந்த ஐம்படைத்தாலிய பண்ணி கண்ணனுடைய மார்பிலை அணிவித்து இனிமே இவள்லாம் உன்னை காப்பாத்தணும், எதை இது இந்த ஜகத்தை ரட்சித்து தகத்தை படைத்து காப்பாத்துக்கிற எம்பெருமானுக்கு தான் ஒண்ணுமில்லாத ஒரு ஆன முடி ஒரு கூர்மத்தினுடைய நகத்தை கொண்டு போட்டு இதுதான் உன்னை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருக்காள்னா, அந்த அளவிலேயே வைத்ததுதான் அவப்பட்ட ஆனந்தம். இது நம்மகிட்ட அவனை கண்ணன் தெரிஞ்சிட்டு பிரயோஜனம் இல்லை இப்போ, இல்லைன்னா அதுக்கப்புறம் அனுபவிக்கிறதுக்கே முடியாது. அது அந்த நிலையில இருந்தாதான் கண்ணனை தன் குழந்தையாக அனுபவிப்பள். ரக்ஷதுத்வாம் அசேஷானாம் பூதானாம் பிரபவோ ஹரிஹி. உன்னை உலகத்துல எல்லாரும் காப்பாற்றட்டும்னு சொல்ல பூதனே முடிந்து போனாள். அண்டாள் பாசுரத்திலே 6வது பாசுரம் புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவிலின் வெள்ளவிரிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பெய்முல நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. இப்ப நம்ம பெய்முலை நஞ்சுண்டதை பார்த்துட்டோம், இனிமே கள்ளச்சகடம் கலக்கடிய காலோச்சிரத பார்க்கணும். அது சகடாசுரனை கொன்றது. அன்றாள் பாசுரத்தில் எப்படி இருக்கு தெரியுமா, பெய்முல நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கடிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்துன்னு பாசுரம். வெள்ளத்தரவுங்கிறது ஆதிசேஷம், திருப்பார்க்கடலே ஆதிசேஷன் படுக்கையில போய் படுத்துனுட்டானா. ரெண்டையும் சேர்த்து பாருங்க, பெய்முல நஞ்சுண்டு வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து, பெய் முலையை உண்டான் அதாவது விஷப்பால உண்டான் ஆதிசேஷன் இடத்துல போய் படுத்துனுட்டாங்கிறாள் ஆண்டாள். பெரியவாச்சான் பிள்ளைங்க உராயாசிரியர் தெரிவித்தார், விஷத்துக்கு விஷம் முறிவுன்னு கண்ணனுக்கு தெரியும். ஒரு விஷத்தை சாப்பிட்டுட்டானா இப்ப விஷப்பாலே
விஷத்தை முறிச்சுண்டாகணும் இல்லையோ, அதுக்கு விஷமுடைய ஆதிசேஷன் இடத்துல போய் படுத்துனுட்டா போறோம்னு தெரியும். ஏன்னா விஷத்துக்கு விஷம் தானே முறிக்கும், இந்த விஷப்பாலை சாப்பிட்டதுக்கு ஆதிசேஷன் இடத்துல போய் படுத்துனுட்டோம்னா முறிஞ்சு பட போறது. பெய்முல நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில மறந்த வித்து. அடுத்த கதை சகடாசுரனை பத்தி சொல்றார். பால் குடித்து முடித்தான் கண்ணனை, தொட்டிலே தூங்க விட்டாளாம் யசோதை. இவ தூங்கிட்டு இருக்கட்டும், நாம போய் கொஞ்சம் பசுமாடு கழனிகளை பார்த்துட்டு வருவோம். என்ன இங்க ஏந்து கிளம்பினான் அழ்வார் பெரியாழ்வார் போஷரத்துல சாதித்தார். மாணிக்கங்கட்டி வைரம் இடகட்டி ஆணி பொன்னார் செய்த வண்ண சிறுதுட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக் குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ என்று தானும் தொட்டிலே இட்டு தாலேலோ பாடுறதுக்கு ஆரம்பிச்சா. கர்காச்சாரியர் வந்தார், பேர் விசாகனமே இவனுக்கு கிருஷ்ணன்னு பேர், அவனுக்கு பலராமன்னு பேர். பூமிக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறபடியாலே கிருஷ்ணன் என்னவனுக்கு திருநாமம். அப்படியே மாணிக்கம் கட்டி வைரமிட கட்டின்னு சொல்லி இந்த தாலேலோ பாடுறதுன்னு சொல்லுவார்கள். தொட்டில போட்டு ஆடுறது, தூளில போட்டு ஆடினா குழந்தை தூங்கணுங்கிறதுக்காக தாலேலோ பாடுறோம் இல்லையோ, அதுக்குன்னு பத்து பாசுரம் பெரியாழ்வார் பாடினார். மாணிக்குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ, நீ தான் வாமனாவதாரம் பண்ணினாய், நீ தான் திரிவிக்ரமாவதாரம் பண்ணினாய், தூங்கு தூங்கு என்று கண்ணனை பார்த்து சொல்றாளாம் யசோதை. இந்த பாட்டில் தாலேலோன்னு வரும். திருக்கட்டா சுவாமி, அது என்னது தாலேலோ, தாலேலோ தாலேலோங்கிறதுக்கு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் தாலுன்னு பேர், இந்த இடம் இருக்கும் இல்லையோ இதுக்கு தாலுன்னு பேர். இங்கே தாலேலோன்னு சொல்லி பார்த்தா இந்த இடம் நிறைய அசையும், ஆனால் இது அசைஞ்சு அசைஞ்சு சொல்றதுக்கு தாலே இப்பாரு சொல்லி பார்க்காதீங்க, அவரவர்கள் வீட்டுக்கு போய் சொல்லி பார்த்துக்கலாம். இந்த அசைஞ்சு அசன் தாலேலோ தாலேலோன்னா இந்த இடம் அசையறது இல்லையோ, இது அசைஞ்சு அசைந்து பாடி தூங்க பண்றதுக்கு தாலேலோன்னு சொல்லுவார்கள். கண்ணனை தொட்டிலே இட்டு தாலேலோ பாடி தூங்க வைத்தாள். இதுல பெரியாழ்வாருடைய ஒரு பாசுரம், கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும். தொட்டில கொண்டு போய் போட்டா படுக்கிறதுக்கே முடியாது, உலகத்தையே ஓட வைக்கிற எண்ணெய் கொண்டு போய் தொட்டில கிடத்துக்கிறீர்களா, பிடிக்காது. தொட்டிலே கிழிஞ்சு போயிடும்படி உதைப்பனாம், கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும். சரி, தொட்டில போட்டா தான் சில குழந்தைகளுக்கு பிடிக்காது, எடுத்து இடுப்பில் வச்சுப்போம். என்ன அந்த குழந்தைய தூக்கி இடுப்பில் வச்சுக்க பார்த்தோம்னா மருங்க இருக்கில் உதரத்தே பாய்ந்திடும், உடனே ஓங்கி வயத்துல ஒரு உத விட்டுண்டு கீழே இறங்கணும்னு பார்ப்பனாம். சரி, இடுப்புல வச்சிருந்தா சில குழந்தைகளுக்கு பிரிக்காது, ஒடுக்கி புல்கில் இந்த மார்புறம் அணைத்துக் கொள்ளுவோம் வச்சிருந்தா இடுப்புல உந்தின்னு உந்தின்னு கீழே இறங்குறதுக்கு பாக்குறான். மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய், என்னால இந்த பிள்ளைய வச்சுன்னு முடியல, கட தொட்டில போட்டாலும் படுக்க மாட்டேங்கிறது, இடுப்புல வச்சிருந்தாலும் இருக்க மாட்டேங்கிறது, மார்புறம் அணைத்து கொண்டாலும் தங்க முடியவில்லை அப்படி சொல்லிட்டே யசோதை தொட்டிலே போட்டு பக்கத்துல இருக்கிற கயத்தோட சேர்த்து கட்டி வச்சிருவலாம். கட்டி வச்சுட்டு இவ பாட்டுக்கு போயிட்டா. இதுதான் பெரிய ஒருத்தர் அழகா சொன்னார், இது இறைவனையும் கட்டுகிறாள் ஆடு மாடுகளையும் கட்டுகிறாள். இவருக்கு ரெண்டுத்துக்கு வேறுபாடே தெரியறதா தெரியல. இப்போ கண்ணனையும் கட்டி வைக்கிறா, ஆடு மாடுகளையும் கட்டுறா. நேத்திக்கு தான் பார்த்துருக்கோம், ஆ முதல் எழுத்து ஆங்கிறது விஷ்ணு வாச்சகா, விஷ்ணுவுக்கு வாச்சகம்னு பார்த்துருக்கோமா. தமிழ்ல ஆன்னு சொன்னா மாடு கன்று இனங்களுக்கு ஆன்னு சொல்லுவார்கள். இதை ஒருத்தர் அழகா சொன்னார், ஆ ரெண்டையும் கட்டி வைப்பலாம் யசோதை, ஆனா பசுமாடு அதையும் கட்டுவள், அ பரமாத்மா அவனையும் கட்டுவள். ஆஹ், பரமாத்மாவான ஆகாரத்தையும் கட்டுறா, மாடு கன்றுகளான ஆகாரத்தையும் கட்டுகிறாள். அவளுக்கு ஆனாவுக்கு ஆனாவு அவனாவுக்கு வித்தியாசமே தெரியாது போல் இருக்கு, ரெண்டையும் சேர்த்து கட்டி வச்சுடுறாள் இல்லையோ. ஆக கட்ட போக குழந்தைக்கு மறுபடியும் வயத்துல பசி. பக்கத்துல ஒரு வண்டி சக்கரம், அந்த சக்கரத்தை வச்சு குழந்தைய இது ஜாகிரதையா பார்த்துக்கட்டும்னு சொல்லிட்டு போயிருக்கா. சில பேர் பொம்மையை வச்சிருப்போவா, கிளுகிளிப்பையை வச்சிருப்போவா, என்னமோ அதுதான் ஜாகிரதையா பார்த்துக்கு போற மாதிரி. இவன் இந்த வச்சுவிட்ட சக்கடத்தின் பேர்ல ஒரு அசுரன், அவனுக்கு சக்கடாசுரன், அந்த சக்கரத்தின் பேர்ல ஆவேசித்து கிடுகிடுன்னு ஓடி வந்து கண்ணன் பேர்ல மோதி கொன்னுடனுங்கிற எண்ணத்தோட கிட்டக்க வந்தான். ஸ்தன்யார்த்தி ருதோக, இவனுக்கு தான் பால் வேணுங்கிற ஆசையா இப்ப, அதனால கைய கால உதைக்கிறதுக்கு ஆரம்பிச்சான். தஸ்ய பாத பிரகாரேன சகடம் பரிவர்த்தித்தம் வித்வஸ்த கும்பபாண்டம் தத் விபரீதம் பபாத்தவை, கால ஓங்கி உதைக்க அந்த உதப்பட்டு சக்கராசுரனுக்கு பிராணம் படுத்து. மறுபடியும் அதே கதை தான், சண்டையை போடல, பால் வரலேங்கிறதுக்காக கைகால உதச்சது குழந்தை, கைகால் உதப்பில் அடிபட்டு பிராணம் படுத்து இவனுக்கு. அதனால மறுபடியும் அவன் சண்டை போடலை. இதுக்கு பெரியாழ்வர் அழகா சாதித்தார், எங்களுக்குத்தான் உன் திருவடி காப்புன்னு இத்தனை நாளா நினைச்சிருந்தேன், உன்னை காப்பாத்துறதும் உன் திருவடி தான் இப்பதான் தெரிஞ்சின்றேன். இது அடியார்களை மட்டும் கண்ணனுடைய திருவடிகள் காப்பாற்றல, அவனுக்கு தேவை ஏற்பட செய்தும் அதே திருவடி தானே அவனையும் காப்பாற்றி. இப்போ எல்லோரையும் காப்பது திருவடிங்கிறதுக்கு தான் கீழே ஒரு பாட்டு சொல்லியிருக்கேன், அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்க உரமாறுபா, நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழும் நில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று திருவேங்கடமுடையானுடைய திருவடிக்கு கீழே புகுகிறோம், அதுதான் என்னென்னைக்கும் ரட்சகம்.
மேல கண்ணனுக்கும் வயசாக தொடங்கித்து சொல்பேனைவது காலேன ரங்கிணௌ தௌ ததாவிரஜே கிருட்ட ஜானுகரௌ விப்ர பபூவதுரு உபாவபி கரீஷ பஸ்ம திக்காங்கௌ பிரமமானா விதஸ்ததஹ ந நிவாரயிதும் சேகே யசோதா தௌ ந ரோகிணி. இந்த யசோதை ரோகிணி ரெண்டு பேரும் குழந்தைகளை கட்டுப்படுத்தவே முடியலே. ஏற்கனவே படுத்துன்னு இருக்கிறச்சேவே இந்த பாடுன்னா கொஞ்சம் வளர்ந்தப்புறம் தவழத் தொடங்கினான் கண்ணன். எங்கெங்க வீட்டுக்கு வேணா போக ஆரம்பிச்சான். யாராருடைய முற்றத்துக்கு வேணும்னாலும் போய் அங்கங்க பசுமாடு கன்றுகள்லாம் இருந்தா பால் கறக்கிறதுக்காக பின்னங்கால்களை சேர்த்து கட்டி வச்சிருப்பா, கறந்து முடிக்கிறதுக்குள்ள கழட்டி விட்டுடுவான். இந்த மாட்டினுடைய வாலே வெடிக்கிற பொருள் எல்லாத்தையும் சேர்த்து கட்ட விட்டு அதை வெடிக்க வச்சு ஓடுறதுக்காக வைப்பான். சின்ன குழந்தை பேசாம ஒழுங்கா தூங்கிட்டுதுன்னா அதை போய் கிள்ளி எழுப்பி விட்டுட்டு ஏன் உங்க குழந்தைய நீங்கள்லாம் ஒழுங்கா பாத்துக்கிறது இல்லையே என்ன அவர்களையே பார்த்து கேட்டுட்டு போயிடுவான். இது இவர்களை விட்டுட்டு போகவும் முடியல இப்ப கண்ணன் இவர்களாலே. சரி இவன் கண்ணன் வந்தான்னா இனிமே வராதேன்னு கதவடைச்சு தள்ளுவர்கள். சரி நான் வர்றதில்லேன்னு நாலு நாள் வர ஆரம்பிட்டா பார்க்காது இருக்க அந்த இடைச்சியாலேயும் முடியாது. இப்படி கண்ணனை விடவும் முடியல. அவனை இருந்தாலும் ஆயிரம் சிரமங்கள், இந்த சிரமத்தோடு அவர்கள் இருக்க கண்ணனுக்கும் சரி வந்த காரியத்தை பார்ப்போம். திருடி புஜிக்க வேணும், இனி வண்ண வேணும்னு ஆசை ஏற்பட நவநீத சௌரியமான கதையை தெரிவிக்கிறார். யசோத தான் தாம்புகளால கட்டி வைத்தாள் அல்லவா, கண்ணனுக்கு திருடித்தான் வெண்ணைய சாப்பிடணும்னு ஆசை. இதுல அழகா தெரிவித்தார் வேதாந்த தேசிகன். இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா, இப்போ உலகமே தனக்கு சொத்து, இது ஒண்ணு மிச்சமே இல்லை வெண்ணெய், அத்தனை தூரம் யசோதையும் வெண்ணையை சேர்த்து வச்சிருக்கா. ஆனா இந்த பிள்ளைக்கு என்னமோ புறத்தியார் வீட்டு வெண்ணெய்னத்தான் ஆசையா இருக்கு. தம் வீட்டு வெண்ணையில அவ்வளவா ஆசைப்படுறதே கிடையாது. இன்னொருத்தர் வெண்ணையை சேர்த்து வச்சிருந்தாருன்னா அதை எடுக்கிறதுலதான் ஆசையா. அழ்வார் அழகா பாசுரத்தில் காட்டினார், ஒரு இடத்துலயே கண்ணன் வெண்ணையை திருடுறதுக்காக போனான். இந்த திருட போறச்சு அவனும் கருப்பு, ராத்திரி வேளையில வெண்ணெய் திருடுறதுக்காக போவான். அதனால இந்த பெரிய உத்திரியம் போட்டுருக்கோம் இல்லையா, இது உத்திரியம், இதுக்கு உள்ள கௌஸ்துபம்னு ஒண்ணு. நீங்க நம்பெருமாள் ரங்கநாதனை சேவிக்க போனீங்கனா நின்ன திருக்கோலத்துல அஞ்சு கல், நீலநாயகம் நீலநாயகம்னு அதுக்கு பேர், ஒளி விடுகிற அற்புதமான கல், அதை கண்ணனும் தானும் சாத்தின்னு இருப்பான். கீழே பார்த்தோம் இல்லையா, கஸ்தூரி திலகம்லாட்டப்படுற வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் ஸ்லோகம் சொன்னேன் இல்லையோ, இந்த கௌஸ்துபம்ங்கிறது ஒளிய உமிழும். கண்ணன் அழகா உத்தரியத்தை போட்டு மேல மூடிப்பான். ஒத்தருக்கும் கண்ணன் இருக்கான்ங்கிறதே தெரியாது. இருட்டோட இருட்டா பாத்திரத்தெல்லாம் போய் தடவுவன். பாத்திரம் இருக்குன்னு தெரிஞ்சா அந்த உத்திரியத்தை கொண்டு கழட்டுவன். கேட்டினோடனே இந்த இடத்துல இருந்து ஒளி உமிழும், அதுல வெண்ணெய் எல்லாத்தையும் சாப்பிடுவான். யாரானு வராப்புல சத்தம் கேட்டா உத்திரியத்தை போட்டு மூடி நிடுவான். உடனே இருட்டா போடும், கண்ணன் எங்க இருக்கான்னு ஒருத்தருக்கு தெரியவே தெரியாதான். இதைத்தான் ஒளியா வண்ண உண்டானங்க உரலோடு ஆய்ச்சி உரலோடு ஆர்ப்ப தெரியாருந்த கருங்களிலே போல நின்னு என்ன போய் திருடுறதுக்கு இது ஒரு வழி வச்சிருந்தான். இருந்தாலும் ஒரு நாள் திருடுறச்சே கையும் மெய்யுமா அகப்பட்டுனுட்டான் கண்ணன். ஒரு அழ்வார் பாசனம் பாடினார், விரலோடு வாய் தோய்ந்த வெண்ணெய், இந்த விரல்ல வெண்ணைய விரல வச்சான் எடுத்து வாயில வச்சுக்கிறதுக்குள்ள பிடிச்சு விட்டான்னா ஒரு யசோதை. இது உராழ்வார் பாசுரம். இன்னொருத்தர் சொன்னார், வெள்ளிமலை இருந்தால் ஒத்த வெண்ணையை வாரி விழுங்கி எட்டு கள்வன் உறங்குகின்றான். வெள்ளிமலைனா மேருமலை, மேருமலை அளவுக்கு நிறைய வச்சிருந்தா வெண்ணையை அது அத்தனை எடுத்து சாப்பிட்டுட்டு ஒன்னும் தெரியாதா போலே உறங்குகிறான். இது இன்னொரு ஆழ்வார் பாசுரம். என்ன ரெண்டு ஆழ்வார் பேசி வச்சுக்காம பாட்டு பாட்டுவாளா, ஒருத்தர் என்னன்னா கையை வைக்கச்சே பிடிச்சுட்டான்கிறார், இன்னொருத்தர் வெள்ளிமலையோட வெண்ணையை சாப்பிட்டான்கிறார். இது சரியாப்படலையேன்னு நஞ்சியர் பட்டர் இடத்துல போய் கேட்டார். பற்ற வெடிக்கையா பதில் சொன்னாரா, நீ என்னமோ திருட்டு ஒரு நாள் திருட்டுன்னு நினைச்சிருக்கே, ஒரு நாள் திருட்டு முதல்ல கை வைக்கச்சே பிடிச்சுட்டா, இன்னொரு நாள் திருட்டு வெள்ளிமலை இருந்தால் ஒத்த வெண்ணையை சாப்பிட்டது. ஒரே ஒரு நாள் திருடினதுன்னா பாட்டு தப்பா போயிடும், இது சரியா அது சரியா கேட்கணும். திருட்டு தான் நித்தியமே நடந்துருக்கேன் மூணு வேளையும் இப்போ. அதனால ஒரு திருட்டு இப்படி பிடிச்சுட்டா, இன்னொரு திருட்டு அப்படி பிடித்தாளாம். அன்னிய கோபகிருக கவ்யமுகம் யசோதா, மத்த பேர் வீட்டு வெண்ணைக்கு அத்தனை தூரம் ஆசை. ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டே இருக்கச்சே ஒத்தி வந்து பிடிச்சுனுட்டா. பிடிச்சதா அவர் கேள்வி கேட்டா, கஸ்தம் பால பிள்ளாய் நீ யார், கண்ணனை பார்த்து கேட்டா. இது ஒரு நிமிஷம் யோசிச்சு நம்ம யாருன்னு சொல்லலாம், இப்ப நாராயணன் சொல்லலாமா, வாசுதேவன் சொல்லலாமா, விஷ்ணுன்னு சொல்லலாமா, ஒன்றும் சொல்லலை. கடைசி பட்சம் கிருஷ்ணன் பேரை சொல்லியிருக்கலாமா இல்லையோ, நான் பலராமனுக்கு தம்பினா பலானுஜா. ஏன்னா அந்த ஊர்ல பலராமன் ரொம்ப சாது பிள்ளைன்னு பேர் எடுத்திருக்கார். இது பலராமன் தம்பி, நான் அவனவிட சாது, நான் இதெல்லாம் தப்பே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக பலானுஜகானா. அவ அடுத்த கேள்வி கேட்டா, சரி நீ பலராம தம்பியாரு எனது கிமிகத்தே, எம் வீட்டுக்குள்ள எதுக்கு நுழைஞ்சேன்னு கேட்டா. மன்மந்திரா சங்கையா, இந்த திருவாய்ப்பாடியில எல்லா வீட்டை பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கா, எம் வீடுன்னு நினைச்சுன்னா உள்ள வந்துட்டேன், உன் வீடுன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன் கண்ணன் பதில் சொன்னான். அவன் முடிச்சுனுட்டான். சரி வர்றதுதான் வந்தியே, தன் நவநீத பாத்திரம் இவரே ஹஸ்தம் கிமர்த்தன் நெசே, அந்த மண் பாத்திரத்திலே வண்ண பாத்திரத்துல எதுக்கு கைய வச்சே. அவ அடுத்த கேள்வி கேட்டா, ஒண்ணு இல்லை என்னோட கண்ணுக்குட்டி உன்ன நாலு நாளா காணும், அது இதுக்குள்ள இருக்கான்னு தேடி பார்க்கலாங்கிறதுக்காக நான் வந்தேன், கிடைச்சதோன்னு கேட்டா இல்லேன்னு சொல்லிட்டு காத்த விட வேகமா ஓடிப்பட்டானா கண்ணன். இப்படி இருக்கு இவனுடைய திருட்டு. சில பேர் போய் ரெண்டு நாள் தங்கும், சில பேர் போய் பத்து நாள் தங்கும்,
கண்ணன் வேணும்னு அப்பவே குட்டு வெளிப்படுறாப்பலதான் பொய்யே சொல்லுவான். அவன் பத்து நாள் தாங்கறாப்புல பொய் சொல்லி கண்ணனுக்கு பழக்கமே கிடையாது. அந்த பொய் அப்பவே வெளியிடணும், என்ன பிடிக்கணும், கட்டணும், அடிக்கணும். வந்து பிறந்ததே இதற்காகத்தானே. அதனால தன்னுடைய களவேள் வண்ண தொடுவுண்ட கல்வா என்னும் நாழ்வார் போஷனம் பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேலேறி தித்தித்த பாலில் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிறு ஆற உண்டான். பொத்த உரல் ஒரு ஓட்ட உரலை எப்பவும் வச்சிருப்பான், கண்ணா அதை கவிழ்த்து போடுவான். பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேலேறி மேலே ஏறி நின்று தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் பால் வெண்ணெய் தயிர் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி சாப்பிடுவான். சாப்பிட்ட பிற்பாடு பக்கத்துல மோர்க்குடம் இருந்தா அதை கண்டா கண்ணனுக்கு ஆகவே ஆகாது, அதை பிடிச்சி உருட்டி விட்டுடுவான். இது யாரது தயிரை மோராக்க விட்டார்கள் இந்த ஊரிலே, எல்லாத்தையும் அப்படியே பச்சையாவே சாப்பிட்டு தான் கண்ணனுக்கு பழக்கம். எதையும் மாத்தக்கூடாது, எதையும் சமைக்க கூடாது, அது எப்படி முதல்லேந்து இருக்குமோ அப்படியே சாப்பிடணும். பெரியவாச்சான் பிள்ளையும் வியாக்கியானம் பண்ணி வச்சார், நெய்யையும் வெண்ணையும் பாலையும் கண்டால் இளம் பெண்களை கண்டா போலே, மோர்க்குடத்தை கண்டால் ஆண்களையும் வயசான பெண்களையும் கண்டா போலே. கண்ணனுக்கு அதை கண்டா ஆகவே ஆகாதான். இந்த ஆண்களையும் வயசான பெண்களையும் கண்டா பிடிக்கவே பிடிக்காது, மோர்க்குடன் தள்ளி விட்டுடுவான். சின்ன இளம் பெண்களை கண்டா அதே பாலை கண்டா போலே, நெய்ய கண்டா போலே. இதுக்கு உள்ளுரை பொருள் ரொம்ப முக்கியம். சிரிக்கிறாப்புல இருக்கு இதை நாம கேட்டோம்னா, ஆனா இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இளம் பெண்களுக்கு ஒரு குணம் உண்டு, ஆண்களுக்கு ஒரு குணம் உண்டு, வயசான பெண்களுக்கு ஒரு குணம் உண்டு. ஆண்கள் என்றால் நம்ம நாமே காப்பாற்றி கொள்வோங்கிற தைரியம், கண்ணனுக்கு அதை கண்டா ஆகாது. வயசான பெண்கள் என்னால் நான் கல்யாணம் பண்ணி கொண்ட கணவன் என்ன காப்பாற்றுவன்கிற தைரியம், கண்ணனுக்கு அதுவும் பிடிக்காது. கல்யாணமாகாத இளம் பெண்கள் என்றால் என்ன நாங்களும் ரட்சித்துக் கொள்ள முடியாது, கல்யாணம் ஆகாதனால கணவனை ரட்சிக்க போறதில்லை, கண்ணனே ரட்சகன் என்ன நம்பி இருப்பவர்கள் அல்லவா, அதுலதான் கண்ணனுக்கு விருப்பமே தவிர, ஆண்களை கண்டாலோ வயசானவர்கள் இன்னொருத்தர் தன்னை காப்பாத்திக்கிறேன்னு சொன்னாலே அது கண்ணனுக்கு ஆகவே ஆகாது, அவனுக்குன்னு இருக்கணும். எதுவா இருந்தாலும் அதுல மட்டும்தான் இட்டம் கண்ணனுக்கு. ஆக பொத்தவரலை கவிழ்த்தான், அதன் மேல் ஏறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையின் தானும் மெத்தவீர் உண்டான். ஓராதவன் போல் திருமங்கியாழ்வார் திருமடல்னு ஒரு பிரபந்தம் பாடினார், சிறிய திருமடல். அதுல ஒரு பாட்டுல சொல்றார், ஏறார் இடையினோ தடிப்பார், கதைய நாடகமாட்டம் விளக்கிறார் அப்படியே திருமங்கியாழ்வார். என்ன பண்றாளா, ஏறார் இடை நோவ இடுப்பு வலிக்க யசோத நன்னா தயிர கடைஞ்சு வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கா. வச்சவள் என்ன பண்ணுவலாம், அப்பப்ப உரிய மாத்தின்றே இருப்பள், பாத்திரத்தை மாத்தின்றே இருப்பள். நம்ம வீட்டுல ஏதாவது தின்பண்டம் பண்ணோம்னா ஒரே பாத்திரத்துல வைக்கவே கூடாது, காணா போட்டு நம்ம வெளியில போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே. ஆனால் அப்பப்ப பாத்திரத்தை மாத்தின்றே இருக்கணும். இவளும் உரிய மாத்துவள், பாத்திரத்தை மாத்துவள். நாரார் உரியேத்தி நன்கமைய வைத்ததனை, நல்ல உரியில ஏத்தி வச்சிருக்கா, பெரிய உரி. அவ போற வரைக்கும் பாய விட்டு இப்படி அப்படி அசையல கண்ணம், அப்படியே ஒண்ணுமே தெரியாத குழந்தைய போல படுத்துன்றான். அவங்கேந்து கிளம்பி போனா ஆடு மாடுகளை பார்ப்போம்னுட்டு ஓராதவன் போல் உறங்கி உறங்கி அறிவுத்து எழுந்திருந்தான். எழுந்திருந்து பார்த்தா நாரார் உரியேத்தி நன்கமைய வைத்ததனை, முதல்ல ஏறி அத்தை பிடிச்சு கீழே இறக்கினான். கீழே இறக்கினா கண்ணனுக்கு ஒரு வழக்கம், ஏற்கனவே அவ இந்த உரி நீங்க பார்த்துருப்பீள், நாலு கயிறு நாலு பக்கம் போட்டிருப்பா, நடுவில் ஒரு சும்மாடு மாதிரி வச்சிருக்கோம், அதுக்கு மேல பானையில கொண்டு போய் வைக்கலாம். முதல்ல நாலு கயிறு தான் யசோத போட்டிருந்தா, ஆனா இந்த கண்ணன் கயத்துக்கு நடுவுல கையை விட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். அதனால நாலு கயிறை எட்டு கை ஆக்கினான், எட்டு கயத்த பதினாறு கயிறு ஆக்கிவிட்டான். நிறைய கயிறு இருந்தா கையை உள்ள விடுறதுக்கு முடியாது இல்லையோ, அதனால நிறைய கயத்தை போட்டு வச்சாலும். நம்ம கண்ணனுக்கு எவ்வளவு அறிவு தெரியுமா, இந்த ரெண்டு கயத்துக்கு நடுவில் இப்படி கையை விட்டுடுவான், கையை விட்டுட்டு கை நிறைய வெண்ணையை எடுத்து விடுவான். அப்புறம் கையை எப்படி வெளியில் எடுக்கிறதுன்னு தெரியாது, நடுவில் கயிறு இருக்கும் இல்லையோ, ரெண்டு கையும் சேர்த்து வெண்ணெய் இப்ப கை முழுக்க வாங்கிட்டோம். உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன், குடலழகர் பெருமாள் கோவிலுக்கு போய் பிரசாத விநியோகம் ஆகணும், சாத்து முறை ஆயிடுத்து, அப்ப சக்கரை பொங்கல் கொடுக்க போறான். நான் என்ன பண்ணேன், ஒரு தூணுக்கு பின்னாடி நின்றேன், ஒரே கூட்டம், எப்படி வாங்கிடணும்னு ஆசை. இந்த தூணை சுத்தி என் கையை வச்சு சக்கரை பொங்கலை வாங்கினுட்டேன். வாங்கிட்ட அப்புறம் கை முழுக்க சக்கரை பொங்கலை கொடுத்துட்டா நான் எப்படி கையை வெளியில எடுக்கிறது, இப்போ எடுக்க தெரியாத சமப்படுவேனா? அதே போல இந்த ரெண்டு உரிக்கயத்துக்குள்ள கண்ணன் விட கை முழுக்க வெண்ணையை எடுத்துக்க திரும்ப கையை எடுக்க தெரியாத முழிப்பணம். பெரியாழ்வார் அதை பார்த்து ஆனந்தப்படுறார், இதுவன்னோ கண்ணனுடைய அனுபவம், வெண்ண திரண்ட அனுபவம். ஆக நாராருரியத்தின் நன்கமைய வைத்ததனை இறக்கி ஓராதவன் போல் உறங்கி அறிவுத்து
உத்தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி இந்த வெண்ண பாத்திரத்துல கை போன வரைக்கும் உள்ள விட்டு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவான். ஆறாத வெண்ண விழுங்கி வயறு முழுக்க நிரம்புற வரைக்கும் சாப்பிடுவான். வெண்ண விழுங்கி அருகிருந்த மோரார் குடமுருட்டி பக்கத்தில் இருந்த மோர்க்குடத்தை உருட்டி விட்டுட்டு முன்கிடந்த தானத்தே ஓராதவன் போல் மறுபடியும் எப்படி படுத்திருந்தானோ அதே போல வந்து படுத்துட்டான் கண்ணு. இதில் ஆசிரியர் என்ன தெரியுமா, முன்னாடி கால் எங்கிருந்ததோ அங்கே கால், முன்னாடி கை எங்கிருந்ததோ அங்கே கை, முன்னாடி தலை எங்கிருந்ததோ அங்கே தலை. வந்து பார்த்த யசோதை கண்டுபிடிச்சாலும் படுத்திருந்த பாயோட எழுந்து போய்த்தான் இவன் திருடி இருக்கணுமே தவிர பாயை விட்டுட்டு போய் திருடி இருக்க முடியாதுன்னா அந்த அளவுக்கு வந்து மறுபடியும் அதே பாயில் சயஞ்சுட்டான். இன்னும் ஆசிரியர் என்ன தெரியுமா, இந்த குடத்தை உருட்டி விட்டுருக்கானா அந்த மோர் ஓடி வந்து பாயை நினைக்கிறது, அதை பற்றி கூட கவலைப்படாமல் அப்படியே படுத்துட்டுருக்கான். ஆக மோரார் குடம் உருட்டி முன்கிடந்த தானத்தே ஓராதவன் போல் இருந்தாலே கண்டவளும் நேர திரும்பி வந்தா வந்த உடனே கண்ணனை பார்க்கறா வெண்ணையை பார்க்கறா, கண்ணனை பார்க்கறா வெண்ணையை பார்க்கறா, காணும் வெண்ணையை காணுமேன்னு சொன்னாவள். சில சமயம் இந்த ரெண்டு விதமா வியாக்கியானம் பண்ணார். வந்து பார்த்தவள் வாரா தான் வைத்தது காணாள் வயிறடித்து இங்கு ஆறார் புகுதுவார் ஐயர் இவரல்லார். இவன் இந்த கண்ணனத்தை விட இங்க ஒத்துருமே உள்ளே வரலையே, யார் சாப்பிட்டு இருக்க முடியும், நீதான் நீராமிதி செய்தீர் என்னோர் நெடுங்கையித்தால் நீர்தான் இதை பண்ணிருக்கணும் என்று நீளமான கயிற்ச கொண்டு வந்தாள் யசோதை. பக்கத்திலே அந்த பொத்தவரலையும் கொண்டு வந்து சேர்த்து கட்டி வச்சுட்டான். பெரியவாச்சான் கேட்டார், இவன் எதிலையான்னு கட்ட வேண்டிதானே, எதுக்கு அந்த பொத்தவரலோட சேர்த்தார்னு? திருடனுக்கு தண்டனை, திருட்டுக்கு துணை புரிந்தவர்களுக்கும் தண்டனை. அதனாலதான் பொத்தவரலோட சேர்த்து கட்டி வச்சுட்டாளாம். அழ்வார் பாசுரத்திலே பத்துடையடியவர் கிளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நமரும் பெறலடிகள் மற்றொரு கடைவெண்ணை களவினூர் உடவரை அப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எளிதே. இந்த உரலை அவனை சேர்த்து கட்டி வச்சா இதுவும் கிட்டத்தட்ட அதே போலத்தான் இருக்கு. இந்த உரல் எவ்வளவு பிரிச்சிருக்குமோ அதே அளவு தான் கண்ணனும் இருக்கான். இப்போ உரலுக்கு நடுவில் சிரித்து இருக்குமா, இவனுக்கு இடுப்பு மட்டும் சின்னதா இருக்கு, மார்பு பெரித்திருக்கு, கீழே திரு கால்கள் திருவடிகள் பருத்ததா இருக்கு. இந்த உரலாட்டமே இருந்துதான், ஒரே ஒரு வித்தியாசம் தான் தெரிஞ்சு ஆழ்வாருக்கு. இப்போ இது அழறது அது அழலை, அவ்வளவுதானே வித்தியாசம். இந்த கண்ணன் ஓன் அழறதுக்கு ஆரம்பிச்சுட்டானோ இல்லையோ, பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மற்றொரு கடைவெண்ணை களவினு உறவிடை ஆப்புண்டு. ஆழ்வார் என்ன ஆச்சரியப்பட்டார் தெரியுமா, நிறைய பேர் சொல்லுவார்கள் தாமோதரன்னு கண்ணனுக்கு பேர். தாமம் தாமம்னா கயிறு, உதரம்னா இந்த இடம் வயிற்றுல, இந்த இடுப்புக்கும் வயிற்றுக்கும் இடைப்பட்ட இடத்துக்கு உதரம்னு பேர். இந்த இடத்துல தான் போயிட்டு கட்டினாலாம். இன்னொருத்தர் வியாக்கியானம் பண்ணார், இல்ல பாசுரத்திலே பத்தி உறவிடை ஆப்புண்டு. இந்த உறவிடைன்னு உரசுன்னா சம்ஸ்கிருதத்துல மார்புன்னு அர்த்தம். இந்த இடத்துல இழுத்து பிடிச்சு கட்டினாள்னார். அங்கதான் ஆழ்வாருக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்ப வயிற்றுல கட்டினா கட்டிட்டு போறா நான் வாண்டான்னு சொல்லலே, ஆனா மார்புல கட்டுறாள்னா என்ன அர்த்தம் தெரியுமா, பெத்த தாய் பிள்ளைய கட்டட்டும் அடிக்கட்டும் வாண்டான்னு சொல்ல மாட்டான், தைரியக்காரி பண்ணிட்டு போறான். ஆனா வந்த மாட்டு பெண்ணை சேர்த்து கட்டி அடிக்கிறதுங்கிறது யாருக்கும் அந்த தைரியம் வராது. இவ கட்டினது எந்த இடத்துல, இப்போ திருமார்புல தானே கட்டினான், அந்த இடத்துல தானே ஸ்ரீதேவி நாச்சியார் எப்பவுமே இருக்கா, என்ன தைரியம் இந்த யசோதைக்கு, வந்த மாட்டு பண்ணி சேர்த்து ஒரு மாமியார் கட்டி வைக்கணும்னா நிஜமாவே தைரியம் உடையவள் தான் யசோதை. அதைத்தான் பத்தி உரலடை ஆப்பும் உண்டான் பவிகாள் உங்களுக்கு ஏச்சுக்கொலோ அண்டாள் பாசுரத்தில் சாதிக்கிறாள். காடுவாழ் சாதியும் ஆகப்பெத்தான், காடுவாழ் சாதி காட்டில் வாடுற ஜாத்தியில போய் பிறந்தான், பிறந்ததே ஆச்சரியம், காடு வாழ்ந்ததே அதை விட ஆச்சரியம், பத்தி உரலடை ஆப்பும் உண்டது அதை விட ஆச்சரியம், இதெல்லாம் உங்களுக்காக பண்ணினான்ங்கிறதான் தெரிவிக்கிறாள். களவேள் வண்ண தொடுபண்ட கல்வாயண்ணம் பெருமான வந்து கிடந்ததை பார்த்து இந்த இடத்துல வெண்ணைய வச்சிருந்தமே காணமேன்னு சொல்லுவான் யசோதை. நீ எடுத்தியான்னு கூட கேட்க மாட்டான். இது ஒரு நாள் வந்து இந்த இடத்துல வெண்ணைய வச்சிருந்தேனே காணமேன்னு உடனே எழுந்துன்னு அப்ப நான் தான் சாப்பிட்டேன்னு சொல்றியா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சானா கண்ணம். இப்படி கேட்டாலே இதுதான் திருடித்துன்னு அர்த்தம். களவேள் வண்ண தொடுவுண்ட கல்வா என்னும்னு பாசுரம், ஒரு பெரிய சத்திரம் இருந்தது, அந்த சத்திரத்தினுடைய வாசல்ல ஒரு சோம்பல்காரம் ஒன்றும் தெரியாது, உள்ள வந்துவோம் சாப்பிடுவோம் படுத்து தூங்கிப்படுவோம், அவன் வாசல்ல படுத்து தூங்கின்றான். அது பெரிய சத்திரம், அதை எப்படி நித்தியப்படி பெருக்கலாம் முழுகலாம்னு ரெண்டு முதலாளிகள் சேர்ந்து பேசின்னு இருக்கா. சொன்னா ரொம்ப பெருசா இருக்கே, இதை பெருக்க முழுக முடியாது போல் இருக்கேன்னார். பக்கத்து முதலாளி சொன்னார், அது என்ன யாரோ ஒரு அறிவிலே பழகிட்டு போறான் முழுகிட்டு போறான்னா மூடம், அவன் வந்து பண்ணிட்டு போறான், அறிவில்லாதவன் பண்ணிட்டு போறான் கவலைப்படாதீயம் ஆள் கிடைக்கும்னார். நம்ம வாசல்ல இந்த சோம்பல்காரன் படுத்துருந்தானா, அவங்க இருந்து நேரம் உள்ள எழுந்து வந்தான். இவா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது அவனுக்கு காதல வந்து வந்து என்னால இத்தனை பெரிய சத்திரத்தை முழுக முடியாதுன்னா. இப்படின்னு அர்த்தம் தெரியுமா, யாரோ ஒரு அறிவிலி பெருக்கி முழுகிட்டு போறான்னு இவா பேசின்றா, அவன் அங்கேருந்து எழுந்து வந்து என்னால பெருக்க முடியுமான்னு கேட்டா என்ன அர்த்தம், அந்த அறிவில்லாதவன் நான் தான் ஒத்துக்கிறதா இருந்தா அதே போலத்தான் கண்ணனு. இப்ப இங்க வச்சிருந்தேனே வெண்ணையே காணமேன்னு கேட்டா இவனையா கேட்டாவோ, உடனே இவன் எழுந்துடணும், அப்ப நான் தான் சாப்பிட்டேன்னு சொல்றியா என்ன ஓனு சத்தம் போடுறதுக்கு ஆரம்பிப்பனா. அத்தோட மட்டும் இல்லை, வெண்ணைய சாப்பிட்டு முடிச்சுட்டு வைகலும் வெண்ணெய் கைகலந்துண்டான் பொய்கலவாதி என் மெய்கலந்தானே அழ்வார் பாசுரம். இந்த கைக்கு இந்த கை வெண்ணையை மாத்திப்பனா,
அதோட மட்டுமில்ல, முதல்ல திருட்டுக்கு யாரெல்லாம் ஒத்தாசை பண்ணாலோ அவளுக்கு வெண்ணைய கையில் கொடுத்துருவான். இல்லைன்னா அவ போய் சொல்லி கொடுத்துட்டாள்னா, இன்னைக்கு திருட்டுக்கு கூட கூட்டு போனா அவ பங்கை சரியா பிரிச்சு கொடுத்துடணும், அப்புறம் தான் நம்ம பங்கே எடுத்துக்கணும். அவர்களோட கைகலந்து வெண்ணை உள்ளுவனா, ஆக வைகலும் வெண்ணை கைகலந்துண்டான் பொய்கலவாதி என் மெய்கலந்தானே என் அவர்களுடைய திருடனாக இருந்து கொடுக்க பார்த்தாள் இவளும். சரி, இனி இந்த பிள்ளையை விட்டு வைத்து பிரயோஜனம் கிடையாது, இதை கட்டி வச்சிட வேண்டியதுதான். ஏன்னா எம்பெருமான் வெண்ணையை சாப்பிட்டுட்டு தன் திருட்டு வெளிப்படாம போயிட போறதேங்கிறதுக்காக இருந்த வெண்ணையில மிச்சம் இருந்தா இங்கெல்லாம் தடமிடுனோம், உடம்பு முழுக்க வெண்ணெய் அழகா பூசிட்டு படுத்துட்டா கண்டிப்பா இவன் தான் திருடினான் கண்டுபிடிச்சிடலாமோ இல்லையோ. அதைத்தான் பட்டர் இன்னைக்கும் சாதிப்பார். அரங்கனுடைய முரட்டையை மோந்து பார்த்தால் வெண்ணநாத்தம் வீசம். திருவரங்கநாதன் ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டு சேவை சாதிக்கிறான் அல்லவா, அவனுடைய மேனியை போய் கிட்டக்க மோந்து பார்த்தோம்னா வெண்ணநாற்றம் இன்னைக்கும் வீசுமா. அதனாலதான் திருப்பாணாழ்வார் பாசுரத்தில் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்டகண்கள் மத்தொன்னினை காணா கண்ணனே ஸ்ரீ ரங்கநாதன். அந்த ரங்கநாதனை கிட்டக்க போய் மோந்து பார்த்தா கண்ணன்னு சொல்றா போலே, வெண்ணநாத்தம் வீசித்தல்லவா. அந்த நாத்தத்தோட இன்னைக்கும்னா அப்ப அன்னைக்கு உடம்புல தடவின்னு இருந்தா தானே இன்னைக்கு வெண்ணநாற்றம் வீசும். அன்னைக்கு மிச்ச வெண்ணையை தன் உடம்பிலே தடவிக்கொண்டே படுத்திருப்பன் கண்ணன். பார்த்தாள் யசோதே, சரி இவனை கட்டி வச்சிட வேண்டிதான், இவனுடைய குறும்பு தாங்கவில்லை, தீம்புகள் தாங்கவில்லை. ஆசீர்பட்டார் ஆழ்வார், ராமனும் உலகத்தை ஜெயித்தான் கண்ணனும் உலகத்தை ஜெயித்தான். ஆனா வேறுபாடு என்ன தெரியுமா, தன்னுடைய நல்ல குணங்களாலேயே ராமன் உலகத்தை ஜெயித்தான், தன்னுடைய தோஷங்களாலேயே கண்ணன் உலகத்தை ஜெயித்தான். நல்ல குணத்தால ஜெயிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை, ஆனா தோஷங்களை வைத்தே ஜெயிக்கிறதுங்கிறது எவ்வளவு பெருமை அது. அது கண்ணனுடைய தீம்புகளுக்கே உண்டான பெருமை. அழ்வார் சாதிக்கிறார், சரி இவனை கட்டி வச்சிட வேண்டிதான் என்ன சின்ன கயிற்றை எடுத்துன்னு வந்தா யசோதை. அழ்வார் முதற்கவி ஆழ்வாருடைய பாசனம், கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கு மமுதூரும் என் நாவுக்கே. கண்ணி நுண் சிறு தாம்பு, சின்ன தாம்பு கயிற ஒண்ணு கொண்டு முதல்ல கட்ட பார்த்தாளாம். கண்ணன் நினைத்தான், அது என்ன இவ கைக்கு நாம கட்டுப்படுறது, ஒண்ணுமில்லாத ஒரு பெண்ணு இவளுக்கு போய் சர்வலோக மகேஸ்வரன் நான் கட்டுப்படுறதா. கிடுகிடுகிடுன்னு திருமேனி வளர்றதுக்கு ஆரம்பிச்சது, பருக்கிறதுக்கு ஆரம்பிச்சா சுத்தி முடிச்சா ரெண்டு அங்குலம் கட்டின கயிறு குறைவா இருந்துதான். இன்னொரு கயத்தை எடுத்துனுவான்னு பணி பண்ண அனுப்பிச்சா, சேர்த்து முடிச்சு போட்டுட்டாள். மறுபடியும் சுத்த பார்த்தா கண்ணன் வளர்ந்தான், ரெண்டங்குலம் குறைவு. இன்னொரு கயிறு முடிச்சு சுத்து, கண்ணன் வளர்ந்தான், ரெண்டங்குலம் குறைவு. இப்படியே சுத்த சுத்த முடிச்சு 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 முடிச்சா போட்டு பெரிய கயிறா சுத்திட்டே போனா கண்ணன் நினைச்சானா, நான் ஆரோட சண்டை போட்டுட்டு இருக்கேன், இப்போ யாரை ஜெயிக்கணுங்கிறதுக்காக இத்தனை பாடுபடுறேன். ஏதோ சிசுபாலன் வந்திருந்தான்னா ஜெயிக்கிறது நியாயம், ராவணன் வந்திருந்தான்னா ஜெயிக்கிறது நியாயம், துரியோதனன் வந்தா ஜெயிக்கிறது நியாயம், எனக்குன்னே வாழ்ந்து கொண்டிருக்கிற யசோதைய போயா நான் ஜெயிப்பது. அவளுக்கு தோற்றால் தான் எனக்கு பெருமையே தவிர அவளை ஜெயிப்பது எனக்கு பெருமை கிடையாது. அடங்காதவரை அடக்குகிறான் கண்ணன், தனக்கு அடங்குபவருக்கு தான் அடங்குகிறான் கண்ணன். இது ரொம்ப முக்கியம். யார் தனக்கு அடங்குறது இல்லையோ அவனைத்தான் அடக்குவன். அவனை அவனுக்கு நாம் அடங்கினோம்னு சொல்லிட்டோம்னா நமக்கு அவன் அடங்கி போடுவன். ஆண்டாலும் பாசுரத்திலே கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தான் பாடினான்.